वेलकम टू हेल्दी फूड किचन नाम सोयावल घी रोस्ट से रोम टेस्टा रोम नल्पी से पाकल इतना ना रोस्टा रोस्ट आना पंज पंजा एव्वो पंज पंजा पार रोम टेस्टा रोम नल्पी काम करें नाम वे पापो सोया और नू अ ग्राम एंपदे नूर ग्राम को परियवेंगय रेय नरक वजह और तड़ करगापिल कुछ मिग पउडर और टेबल स्पून मल और टेबल स्पून सोबू पउडर अर टेबल स्पून मंज तू को मिग कड़सिया नुन की पड़ेद इंजी पू विपून इतनी नम्बर वन्नीर लेसा वेग विटको इंब नम्बर मसाल वे उपड़पर उपटको अरे उपाकें ऐसा नरिया उपटीन मसाल वे नम उपड़े रोम उपचारे पे ना वेगटो वंद पे नम्बर पुलिंजी एट पड़ो ना वंदिर अमुकना ना अमु वरण यदा ना वेगणों नम्बर ड्राई रोस्ट पड़पर ना वेगलेना कुंदो से आगे ना वेग वे नम अमतीव ना वंदिर इतमी मूणु पीसा कट पड़ी पटक इतमी एला कट पड़े एपी से काम करें ना वो ओं स्पून आयिल ऊतर नया ऊतना वेट पड़मो भय कोलेस्ट्रल भयपरव नये कुछ आयिल ऊती नोटा कुछ रोम पिड़ी और स्पून नये ऊतें स्पून आयिल और स्पून न ताक ना सोबे सोबे कारण सोब वो से आगे सीकर रेडाव मसाल फ्लोवर नल इंजी पू विदूव वंगय कलर ना मारटो वंगय कलर ना मारी इड़ करगाप तक ना मसियटो तक ना मसिजी नम्बर एल पउडर सेतव मसाल की तेवान उप सेक सोया वे नम उपटर पात सेतको अंत मिगू पचवाड़ पड़ वा कुछ नेर सीम वो
இது வந்து தண்ணியை நல்லா இருக்க புளிஞ்சி விட்டு நறுக்கி வச்சிருக்கேன். புளிஞ்சிங்கன்னா தண்ணி வரக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் மாதிரி இருக்காது, மசாலா மாதிரி ஆயிடும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கிண்டி விடும்போது நல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல டார்க் கலராகவும் வரும், நல்ல ரோஸ்ட் ஆகி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்போ இருந்ததுக்கு இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. தூரில் குடிச்சிடாம மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி கிண்டி விடுங்க. நல்லா கலர் மாறிடுச்சு, ரோஸ்டும் ஆயிருக்கணும், அதே சமயம் ட்ரை ஆகிடாமல் பஞ்சு பஞ்சாக இருக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். இது காரணம் நல்லா நம்ம வேக வச்சிட்டோம். வேக வச்சு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்க புழிஞ்சு அதை நறுக்கிடணும். நீங்கள் அப்போ இப்போ மிளகு கொஞ்சமாக போடுவோம். உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம் கடிப்பட்டா தான் நல்லா இருக்கும். இல்லை கடிப்பட்டா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்கன்னா நீங்கள் பவுடராக போட்டுக்கலாம். கடைசியாக மிளகு போடுறதுக்கு காரணம் மிளகு வாடை நல்லா தூக்கலாக இருக்கும். மிளகும் அந்த நெய் வாடையும் சேர்த்து ரொம்ப தூக்கலாக நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நீங்கள் டூர் போகையில் செஞ்சு கொண்டுட்டு போகலாம், கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்துக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். லெமன் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.